பெருமைக்குரிய நிகழ்வு. இப்படி ஒரு நிகழ்ச்சியை போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை எங்கள் ஐயா பஞ்சாரணாசலம் அவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த பிளாக்ஷிப் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியும் அன்பும். அதுபோல் இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமைப்படுத்தியிருக்கிற மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஏசி சண்முகம் அவர்கள், இங்கே இருக்கிற என்னுடைய அப்பா எடிட்டர் மோகன் அவர்கள், எங்களுடைய அப்பா அழகப்பன் அவர்கள், பேர் வரும்போது கைதேற்றி ரெஜிஸ்டர் சொன்னாங்கல்லாம், எங்கள் ஐயா எஸ்பி முத்துராமன் பேர் போட்டால் இராணுவ வீரனில் சிரஞ்சீவி கண்ணை கலட்டி போடும்போது எஸ்பி முத்துராமன் போடுவாங்க. அது ஒரு காலம். அப்படி அவங்கெல்லாம் இந்த அரங்கில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். ஐயாவை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப நெருக்கம் சுப்பு தான். ஐயாவை நாங்கள் தூரம் இருந்து வியந்து பார்த்தது தான். 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் பேரினத்தினுடைய பெருமை மிகு அடையாளமாக இருக்கிற ஒரு ஈடு இணையற்ற இசை மேதையை திரையுலகில் பிரசவித்த ஆண் தாய் தான் பஞ்சாரணாச்சலம் அவர்கள். இசை மேதைனா சும்மா இசை மேதை அப்படின்னு வார்த்தைக்கு சொல்கிறது இல்லை, உண்மையிலே மேதை. அதனால் சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்திருக்காங்க, கங்கை மரன் அப்பாலாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா மையால் திரைக்கிறது எழுதுறது ஒன்று, இசையால் எழுதுறது ஒன்று. அப்போ பாலமேந்திரா அவர்கள் இயக்கிய படத்தில் வந்து மூடுபணி அந்த படம், பிரதாபோத்தன் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க கெட்டவர், எல்லா பெண்களையும் கொலை பண்ணிகிட்டே வருவார். அப்போ கடைசியாக அந்த கல்கத்தா விஸ்வநாதன் வந்து அவர் காவல்துறை அதை திரத்தி போவார். போய் அவரை ஒரு பாலடைஞ்ச வீட்டில் பிடிச்சிருவார். பிடிச்சோன்னே ஒரு படுக்கையில் ஒரு போர்வை போத்தியிருக்கும். அந்த போர்வை இவர் இப்படி எடுப்பார். எடுத்தோடனே ஒரு எலும்பு கூடு படுத்திருக்கும். கல்கத்தா விஸ்வநாதன் வந்து திறந்து இப்படி பார்த்தோன்னே, மாமா மாமா அப்பா மாமா மாமா அம்மா மாமா மாமா அம்மா மாமான்னொன்னே ஒருத்தர் வருவார் வந்து, கண்ணே ராஜாரோ ஆரிராரிராரோ. இந்த இசையிலே அவன் கதாநாயகன் ஆயிடுவான். நீங்கள் வேணா இன்றைக்கி வேணா சொல்கிற படத்தை போட்டு பாருங்கள். எண்ணற்ற படங்களுக்கு இசையால் திரைக்கதை அமைச்சு காவியமாக மாற்றிய ஒரு மாபெரும் இசை மீது தான் நம்ம ஐயா இளையராஜா அவர்கள். அவரை இந்த திரையுலருக்கு தந்ததற்கு அதுக்கு வந்து என்ன நன்றி சொன்னாலும் நம்ம முடியாது. படம் வெளியாயிடுச்சுங்கிறாங்க அன்னக்கிளி, எனக்கு சொல்ல கேள்விப்பட்டதா. அந்த படத்தை வந்து நாங்கள் எப்படி அறிமுகமானால், நான் வந்து எங்கள் கிராமம் ஆடு நிறைய வளர்க்குறோம், ஆட்டுக்கு பின்னாடி கொட்டத்தில் இற கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் ஊர் கோயில் திருவிழாவில் கோயிலில் ஒரு பாட்டு வருது, புள்ளி போட்ட அவுக்கக்காரி புளியம்பு செலக்காரி நெல்லருக்க போகையில யார் கண்ணி எந்தன் காவலடி. யாராது இதுவரை கேட்ட பாட்டே இல்லையடா, வேற பாட்டு. எங்காலும் ஒருத்தர் வந்துட்டாருன்னு போனது தான் பா. இதென்னதே படம் போய் சேரலை, படம் வெளியாகி ஒரு வாரம் சரியாக போகலை. அப்போ எங்கள் ஐயாட்ட வந்து சொல்கிறாங்க, பஞ்ச ஐயாட்ட வந்து எடுத்துடலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, ஓட்டும் வாடகை தானே, நான் கூட கட்டிடுறேன், ஓட்டும். அந்த நம்பிக்கையை பாருங்கள், அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. படம் போய் சேரல, பாட்டு போய் சேர்ந்துருச்சு, பாட்டு கூட்டி வந்துருச்சு திரையரங்குக்கு, படம் பிச்சுட்டு வந்துச்சு. ஒருத்தர் வந்து கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் என்ற இசை மேதைகள் இருக்கும்போது ஒரு எளிய மகனை உருவத்தில் ஒல்லியாக இருக்கிற ஒரு சிறுவனை கொண்டு வந்து வென்றலாம்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து அந்த இதுக்கு அசா தமிழ் திரையுலகம் இல்லை, தமிழ் பேரினமே பஞ்ச அருணாச்சலம் என்கிற ஒருத்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. பூனாறு கேள்விக்குறியில் தான் ஐயா ரஜினிகாந்தனுடைய அந்த போக்கே மாறுது. அது வரைக்கும் அவர் சின்ன சின்ன வேடங்கள் வில்லனாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பூனாறு கேள்விக்குறி அவர் நல்லவராக மாற்றி இப்படி வருது. அப்போ ஏவிஎம் நிறுவனம் முரட்டுக்கலை, ஏவிஎம் படம் எங்கள் ஐயா இருக்காங்க எஸ்பி முத்துராமன். அதிகப்படியாக எங்கள் ஐயா பஞ்சாரணாச்சலத்து கதை திரை கதையை தான் அவங்க இயக்கியிருக்காங்க. அவ்வளோ வெற்றி படங்கள் தான் அது. பாருங்கள் ஒரே வசனம், இந்த வசனமெல்லாம் எப்படி இருக்காது பாருங்க. ஏ கலையா அப்படின்னா திரும்பி இப்படி சீவிருவேன் பாருங்க, ரஜினிகாந்த் ஐயா வந்து சீவிருவேன் அப்படின்னோடனே திற இதே மாதிரி தான் அறங்க அலறிடுச்சு. அதெல்லாம் பின்னாடி தம்பி ராஜ் தனுஷெலாம் வந்து செஞ்சிருவேன் பாருங்க, இதுக்கு முன்னோடி அதுதான், இதுக்கு முன்னோடி அதுதான். இன்றைக்கி ஏவிஎம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், படத்தயாரிப்பு நிறுவனம், பெரியும் பெருமைக்குரிய நிறுவனமாக இருக்குன்னா அதில் எங்கள் ஐயா பஞ்சாரணாசலத்துடைய பங்களிப்பை யாரும் மறைச்சிட முடியாது, பண்ணிட முடியாது. இரவா புகழ்பெற்ற தமிழ் பாடல்களை, திரைக்கதையை, உரையாடல்களை தந்த ஒரு மாபெரும் மேதை நம்முடைய ஐயா பஞ்சாரணாசலம் அவர்கள். அவர் புகழை நினைவுபடுத்தி பேசி பெருமைப்படுவதில் நாம் மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.